வணக்கம் நமோஷ்கா நமூஷ்கார்ஸ் வெல்கம் டு எண்டி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம டாக்ஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் நேற்று நம்மளுடைய நெத்தில அந்தமணி சேனலில் ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் என்ன அப்படின்னா இந்த உடல் அப்படிங்கிறது தேவையாக இல்லையாங்க இது மேலே பற்று வைக்கணுமா வேண்டாமா ஒன்றும் புரியலைங்க வள்ளலாறு சொன்ன முறை பின்பற்றுவதா இல்லை சித்தர்கள் சொன்ன முறை பின்பற்றுவதா எதுன்னே புரியலிங்க ஒன்று கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு சரிங்களா இந்த உடல் தேவையாக தேவையில்லையானா தேவை தேவையில்லை இது ரெண்டுமே சரியான பதில் தான் எந்த இடத்துல இருந்து பார்க்குறோம் எப்படி அந்த பார்வையை அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து நம்ம இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உடலை நீங்கள் எந்த அளவுக்கு என்ன காரணத்திற்காக பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் என்ன காரணத்தினால இந்த உடல் மீது பற்று இல்லாமல் இரு அப்படின்னு சொன்னாங்கங்கிறதும் புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ இது இந்த தெளிவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே போதும் எந்த குழப்பமும் இருக்காது வள்ளலார் சொன்ன முறை சிதற்கள் சொன்ன முறையில் எதுவுமே வந்து வித்தியாசமெல்லாம் கிடையாது இல்லை ஒரே முறை தான் சொல்லியிருக்கிறாங்க தேவை தான் எப்படி அதை அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது தான் சரிங்களா சரி இப்போ என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் பாருங்கள் முதல்ல இந்த உடல் எதற்கு தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் சரிங்களா தேவை இல்லைங்கிறதுக்கு பின்னாடி வருவோம் ஏன் தேவை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குவோம் இப்போ நம்ம இந்த பிறப்படுத்திட்டோம் இன்றைக்கி இங்கே இருக்கோம் நமக்கு வேணுங்கக்கூடிய இந்த எல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி ஏதோ முன்முன்னை பயன் முன்னே செஞ்ச தவத்தினுடைய பயனாக இன்றைக்கி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீக ஒரு ஒரு பேச்சு கேட்குறது கோயிலில் ஆன்மீகத்தின் மீது நாட்டமோ அது கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் சரி இல்லை யோக முறைகள் பின்பற்றினாலும் சரி மந்திர மார்க்கமோ முத்திரோ ஏதோ ஒன்றுங்க ஆக மொத்தம் இந்த நெறி முத்தி போவதற்குண்டான வழி அதை சிந்திப்பதற்குண்டான ஒரு நிலை அப்படிங்கிற நமக்கு வாய்க்கப்பெற்று இருக்குது இந்த பிறப்பு வந்து நமக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குமா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எழுபது வயசு எண்பது வயசு எடுத்துக்குமா அதே பெரிய விஷயம் தான் பட் பரவாயில்ல ஒரு எண்பது வயசு வரைக்கும் எடுத்துக்குமா இந்த எண்பது வயதிற்குள்ளாக நாம் வந்து என்னத்தை சாதிக்கணும் இந்த எல்லாத்தையும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அறிவு வரைக்கும் எட்டுனது மட்டும் இல்லாமல் அது ஞானமாக முதிர்ந்து அனைத்தும் சமம் என்பதை உணரக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போகணும் எப்போது ஒரு எண்பது வயசுக்குள்ளேயே நம்ம அந்த இது போய் அந்த ஒரு நிலையை அடைஞ்சிடணும் ஏன்னா எண்பது வயசில் ஆயுள் முடிஞ்சிடும் சரி அப்போ இந்த ஒரு நிலை நமக்கு முழுவதுமாக புரியணுமே புரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த எண்பது வயசுக்குள்ளே அடைய முடியும் அந்த புரிதல் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பித்ததே ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னு வச்சுக்கோமா அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வருட காலம் இந்த ஐம்பது வருட காலத்துக்குள்ளே நாம் ஏகப்பட்ட விஷயத்தை தேடணும் ஓடணும் படிக்கணும் கேட்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் இது போக இந்த உலக விஷயத்தின் மீது நம்மளுடைய ஈடுபாடுகளையும் வந்து பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்போ இந்த வீட்டு விட்டு வெளியே வரணுமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா வெளியே வந்தால் என்ன பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே இருந்தால் என்ன பண்ணுறது அப்போது இந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை அந்த பேலன்ஸ் பண்ண முடியாமல் எல்லாத்துக்கும் நாமே முன்னின்று ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி தோணுது ஒரு கட்டத்திற்கு மீறி வரும்பொழுது தான் எல்லாம் இறை செயல் அப்படிங்கிற புரிதலே நமக்கு வரும் அது வரைக்கும் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு மனோ நிலையும் இருக்கும் ஒரு ஐம்பது வருட காலத்திற்குள்ளாக இத்தனையும் சமாளித்து நம்மளுடைய மனோநிலையை சமமாக நிறுத்தி பிறவா நிலை போவதற்கு முக்தி நிலை போவதற்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத தேடிக்கணும் அதுவே மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடும் இப்போ இந்த இந்த பயணம் அப்படிங்கிறது போகக்கூடிய காலத்திற்குள்ளாக ஏகப்பட்ட மாறுதல் நமக்கு வரும் ஏகப்பட்ட உடல்நிலையிலையும் மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு வரும் ஏன்னா முப்பது வயசில் நல்ல திடகாத்திரமா இருக்கும் எண்பது வயது அப்படிங்கிறது நெருங்க நெருங்க அறுபது எழுபது எண்பதுன்னு போகும்போது உடல் நிலையும் தளர் வரும் உடல் தளர் வரும்போது மனம் தளர் வரும் சரிங்களா மனம் திடமாக இருந்தாலும் உடல் அதற்கு ஏற்ற யார் வேலை செய்யாதப்போ இவ்வளவு மாறுதல்கள் நடக்குது இதோடு சேர்ந்து நம்ம முக்தி பேர் போவதற்குண்டான வழி அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே ஏற்ற இறக்கத்துக்கு போன மாதிரி ஆய் போயிடுது இந்த நிலை வரும்பொழுது தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா இந்த பிறப்பை எடுத்துட்டேன் இந்த பிறப்பில் ஏணி வந்து முக்தி பேற்றுக்கு போனால் நல்லது ஏன்னா இப்போ உனக்கு அறிவு இருக்குது ஞானம் வந்துடுச்சு என்னது முக்தி பேர்னு ஒன்று இருக்குப்பா போனால் திருப்பி வருவான் திருப்பி வந்தால் திருப்பி போகத்தான் போகிறோம் இந்த சைக்கிள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது பிறவானிலை அடைவதற்குண்டான வழி என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்போது இந்த பிறப்பில் இருக்கும் பொழுதே அதை அடைஞ்சிருவான் அதனால் என்ன பிரச்சனை இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நிற்காது இந்த உடலை விட்டுட்டு போயிட்டோன்னா மறுபிறப்பு எந்த உடலுக்குள்ளே போய் பூருவோன்னு தெரியாது சரி மனித சட்டைக்குள்ளேயே வந்து பூர்றோம் அப்படின்னு சொன்னாலும் இதே வாய்ப்பு இதே அறிவோடு நமக்கு திருப்பி அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது அப்போ இப்போ இருக்கிறது தான் பொன்னான வாய்ப்பு இப்போவே க ஒரு அதை தப்பிச்சு போய்க்கோ அப்படிங்கிறது அந்த உடல் தான் வந்து த நிலச்சி நிற்காதே என்ன பண்ணுறது அங்கே தான் சித்தர்கள் சொல்கிறாங்க கற்ப மருந்து எடுத்துக்கொள் இந்த உடலினுடைய அந்த கால அளவை நீட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ பிறந்துட்டோம் இப்போ இருக்க அறிவு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழல் இருக்குது அதனால கால அளவை நீட்டிக்கோ அதற்காக கற்ப மருந்துகள் உண் உண்டு நிறைய வித்தைகள் கற்றுக்கோ இந்த மு முக்தி பேர் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக அவர்கள் கற்ப மருந்து ஒன்று உடலை பேணி பாதுகாத்து நிறுத்து உடல் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த இடம் வரும்பொழுது உடலினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இப்படி தான் தேவைப்படுது இப்போ கற்ப மருந்துகள் நம்மால் உட்கொள்ள முடியுமான முடியாது ஏன்னா அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி அதனுடைய வித்தை தெரிஞ்சது ஒரு ஆள் கூட கிடையாது சித்த பெருமக்களே நேரில் வந்து நின்று நமக்கு அந்த மருந்துகளை செஞ்சு நமக்கு சாப்பிட கொடுத்து பக்கத்துலேயே உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டால் தப்பிக்கலாம் அந்த புண்ணியம் யாருக்கு கிடைக்குதோ அவர்களுக்கு அது வாய்க்கும் அதனால் கற்ப மருந்துகளை தேடிட்டு சுற்றாதீங்க அப்படி தேடி சுற்றி என்னோடய ஆயுசை ஒரு சில பகுதிகளை கழிச்சுருங்க பயனற்ற ஒரு காரியம் சரி எப்படி எப்படி இது என்ன தேவைக்காக உடலை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரி கற்ப மருந்துகள்ங்கிற சாப்டர் ஒதுக்கி வச்சுருவோம் நம்மளால் தனியாக பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலாம் நல்லா தூங்குங்க நல்லா தண்ணி விடுங்க நல்லா சாப்பிடுங்க உடல் பயிற்சி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க தியானம் செய்யுங்க யோகா பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உடல் ஓரளவுக்கு திடகாத்திரமாக இருக்கும் அந்த எண்பது வயதை நெருங்கினாலும் கூட உடலில் தளர்வு அப்படிங்கிறது ஏற்படாது கொஞ்சம் கூட நம்மளுடைய உடல் நிலை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் முழுமை அடையிலேனாலும் அந்த முக்தி பயிற்சிக்கு நெருக்கமாகாவது போயிடலாம் அடுத்த பிறப்பு கண்டிப்பாக நான் மனுஷனாகவும் தெளிந்த ஒரு பிறப்போடவே நான் பிறந்துடலாம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஒரு சான்ஸ் அதுக்காகவாது போயிடலாம் இதுக்கு தான் உடலை காப்பாற்றுறது சரிங்களா இப்போ உடல் ஏன் பற்று வைக்க வேண்டாம் உடல் மீது உடல் உடல் வந்து அழியக்கூடியது அது மேலே ஏன் பற்ற வைக்கிற பாதுகாப்பாக வச்சுக்கோன்னு சொல்கிறேன் அதே சித்தர்கள் தான் அதே ஞானியர்கள் தான் உடல் மீது பற்று வைக்காதேன்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டால் ஒரு வேளை நம்மளுடைய ஆயுட்காலத்தை நீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோமே இந்த உடல் இது இந்த மருந்துகள் உட்கொண்டு தாக்கு பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு கால அளவுங்கிறது தான் உண்டு ஒரு 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 சில வ ஆயிரம் வருடங்கள் லட்ச வருடங்களுக்கு இந்த உடலை த த பாதுகாப்பாக வச்சுக்கலாம் பிறகு பிறகு இந்த உடல் அப்பொழுதும் அழியக்கூடிய தன்மையை பெறக்கூடியதான் நீட்டிக்கலாமே தவிர உடலை பாதுகாப்பதற்குண்டான கால அளவை நீட்டிக்கலாமே தவிர நிரந்தரமாக பாதுகாக்க முடியாது அப்போ இந்த உடலை ஏதோ ஒரு காலத்திலையும் நீ இழந்தே தீர வேண்டும் இந்த ஒரு பிறப்பு அப்படிங்கிறது இந்த உடல் அப்படிங்கிறது இந்த ஒரு சட்டையை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த சட்டையை ஒரு காலத்தில் நீ கழட்டி போட்டே தான் ஆகணும் இந்த சட்டை இருக்கிற வரைக்கும் இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வேறு நிலைகளை நீ சந்தித்தே தான் ஆக வேண்டும் இந்த சட்டையோடு இருக்கும்பொழுதே முக்தி பெயர் போவதற்குண்டான வழியை தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சிட்டு அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் அப்படிங்கிறது புரிஞ்சிட்டு இந்த சட்டை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்று நீ வந்து விட்டுட்டு பேசாமல் கிளம்பி போயிட்டே இருக்கும் அப்போ இந்த மனித சட்டை உனக்கு எதுக்காக பயன்படுது அந்த முக்தி பெயர போவதற்குண்டான புரிதலை கொடுத்து அதற்குண்டான பயிற்சிகளை எடுக்குவதற்குண்டான கால அவகாசத்தையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக தான் இந்த மனித சட்டை இருக்குது கால அவகாசத்தோடு அந்த பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு முக்தி பேருக்குண்டான ஒரு நிலையும் போய் முக்தி பேரையும் அடைஞ்சிட்டோம் அதற்கு மீறியும் இந்த சட்டம் மேலே வந்து கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்காதாரா இது மேலே கிடைக்கக்கூடிய சுகத்தின் மீது கவனம் வச்சுக்கிட்டு இருக்காத இந்த ஐம்புலன்களும் மனதுன்னு சொல்லக்கூடிய ஆறாவது புலனும் உன்னை இந்த உலக விஷயத்தோடு கொண்டு போய் நிறுத்திடும் எல்லாம் சுகமாக தான் தெரியும் இந்த இந்த இன்பம் அப்படிங்கிறத நுகர்றது சுகமாக தான் தெரியும் ஆனால் உனக்கு அது முக்தி பேரை தராதுடா போக வர போக வரேன்னு அந்த ச வட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்து சிக்கி வச்சுரும் அதனால் இந்த உடலை எப்படி பயன்படுத்த வேண்டும் முக்தி பேர் போவதற்குண்டான வழிக்கு பயன்படுத்து முக்தி பேர் போ புரிஞ்சுக்கோ அந்த நிலையை அடைஞ்சிக்கோ தெரிஞ்சிருச்சா அந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக உண்டான வழி தெரிஞ்சிருச்சா பெசாமல் இந்த மனித சட்டையை விட்டு போட்டு கிளம்பி போயிட்டே இரு இது மேலே பற்று வைக்காதேன்னு இப்படித்தான் பற்று வைக்காதேன்னு இன்ன காரணத்துக்காக தான் சொன்னாங்க இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும் இந்த உடலை ஏன் காப்பாற்றுன்னு சொன்னாங்க இந்த உடலை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காப்பாற்றுன்னு சொன்னாங்கன்னோ அப்படி காப்பாற்றி ஒரு நிலை அடைந்ததற்கு பிறகு ஏன் இந்த உடல் மீது பற்று வைக்காதே அப்படின்னு சொன்னாங்கன்னோ ரெண்டுமே ஒரே ஆள் தான் சொன்னாங்க அப்போ அது எப்படி எந்த இடத்தில் இருக்கிறார்கள்னு நம்ம பார்க்கணும் வெறுமனே என்னங்க பற்றி வைக்காதுன்னு சொல்கிறாங்க பற்றுன்னு சொல்கிறாங்க புரியலேன்னு புலம்ப கூடாது அவர்கள் எந்த இடத்தில் அதை வந்து கையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த புரிதல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த உடலை எப்படி பேணி பாதுகாப்போம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு நிலை வந்துடும் இப்போ சொல்லுங்கள் நம்மளுடைய உடலை நம்ம பேணி பாதுகாக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவேன் ஏன் இன்னும் முக்தி பேற்று போவதற்குண்டான இந்த ஒரு நல்ல ஒரு ஞான நிலை அப்படிங்கிறத எய்துலையே இப்போ எய்துவதற்கு நம்மளுக்கு இந்த உடல் தேவைப்படுது முடிஞ்சளவுக்கு அளவுக்கு இந்த பிறவிலேயே முக்தி பேர் கிடச்சிருந்தால் சந்தோஷம் குரு திருவருளும் குருவருளும் நமக்கு அருள் செஞ்சுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக முக்தி பேருக்கு போயிடலாம் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நெருக்கமாகவாது அடுத்த பிறப்புங்கிறது ஒன்று கன்ஃபார்ம் அப்படிங்கிற நம்மளுடைய மனோநிலையில் இருந்தால் அடுத்த பிறப்பு வரும் பொழுது இதே மனித சட்டையிலையும் இதே நல்ல ஒரு அறிவோடையும் சூழலோடையும் திருப்பவும் கீழே வந்து அட்லீஸ்ட் அடுத்த பிறப்புலையாவது முக்தி பேர் போவதற்குண்டான அளவுக்கு எல்லா வழிகளையும் பண்ணி வச்சுட்டு போயிடணும் ரிட்டன் வரும்போது சேஃபாக கீழே வர்ற மாதிரி இறண்டான வேலைகளையாவது பண்ணி வச்சுட்டு போயிடணும் அப்படியாவது இந்த உடலை பயன்படுத்தி நம்முடைய அறிவை பயன்படுத்தி ஒரு நிலையை இதுவதற்குண்டான வழியை பார்க்கணும் ஸோ இவ் இது தாங்க இப்படி தாங்க நம்மளுடைய பிறப்பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு உடலினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த அளவுக்குள்ளே தான் இருக்குது யா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் கீழே ஷேர் பண்ணுங்கள் யா ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்ய சந்திப்போம் சந்திப்போது வரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் அவங்களில் நன்றி